ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்னைப்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேட் ஸ்னைப்பர் கேமிங் சேனல் நான் இன்றைக்கி இந்த லாஸ்ட் டே நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா பங்க்ரா ஆல்ஃபா ஃப்ளோர் டூவை வந்து மீலி வப்பன் வச்சு எப்படி க்ளியர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டூ போயிடலாம் ஓகே அதுக்கு முன்னாடி என் பேக் பேக்கை செக் பண்ணி பார்ப்போம் என் பேக் பேக்கில் என்னென்ன இருக்குன்ட்டு பாருங்கள் மெட்டல் பைப் இருக்குது மெட்டல் பைப் வந்து மோட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு டொண்ட்டி நைன் டேமேஜ் தான் கொடுக்குது இதுவே வந்து நார்மல் மெட்டல் பைப்பாக இருந்ததுன்னா டொண்ட்டி செவன் கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ரெண்டு மெச்சட்டி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்ளேட் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஸ்கல் க்ரஷர் இருக்குது அப்புறம் நான் ஆல்ரெடி எக்யூப் பண்ணி வச்சுருக்கறது ஒரு ஸ்கல் க்ரஷர் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஹீலிங் ஐட்டம்ஸு அப்புறம் டாக்டிக்கல் பாடி ஆர்மரு அப்புறம் ஸ்வாட் ஆர்மர் இருக்குது சரி ஓகே இது போதும் நம்ம ஃப்ளோர் டூ கிளியர் பண்ணுறதுக்கு இதுவே அதிகமானது சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டூ போயிடலாம் ஓகே ஃப்ளோர் டூ வந்தாச்சு ஓகே அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த ரோமிங் சோம்பிஸ்லாம் வந்து நம்ம ஸ்கல் கிரஷரை வச்சு கி க்ளியர் பண்ணிடலாம் ஓகே பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஹிட்டு தான் எல்லா ரோமிங் சோம்பிஸும் வந்து கில்லாகிடுச்சு சரி ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோட்டர் ஃப்ளோட்டரை கிளியர் பண்ணுவோம் ஓகே ஜஸ்ட்டு அந்த சாப்பிட எக்யூப்மெண்ட்டு ஒரு ஹிட் பண்ணுங்கள் அப்புறம் மெட்டல் பைப் வச்சு கிளியர் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல் க்ரஷர் எடுத்துக்கோங்க அப்படியே டாக்ஸி ஸ்பிளிட்டர் ஒரு ஹிட்டு ஓகே அப்படியே உள்ளே வந்திங்கன்னா ஃபாஸ்ட்டு பெட்டர் ஒரு ஹிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மெட்டல் பைப் வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் ஓகே இந்த ரெண்டு ஜோம்பிஸையும் மெட்டல் பைப் வச்சு கிளியர் பண்ணிவிடுவோம் அங்கே இருக்கிற ரெண்டு ஃப்ளோட்டர் ப்ரோட்டரை வந்து ஜஸ்ட் சாப்ளேட் வச்சு கிளியர் பண்ணலாம் ஓகே அலர்ட் ஆயிடுச்சுங்க ஓகே ஜஸ்ட் வந்து நம்ம இங்கே வால் ட்ரிக் பண்ணுவோம் சிம்பிளா ஓகே அப்படியே ஒரு ஒரு ஃப்ளோட்டர் ப்ரோட்டரா கீல் பண்ணுவோம் அப்படியே அதே நேரத்தில் ஹீல் பண்ணிகிட்டே இருங்க கரெக்டாக பார்த்து டைமிங்கில் ஹீல் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட்டு இன்னும் ஒரு ஹிட்டு தான் இருக்குது ஓகே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே வாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீல் பண்ணிவிட்டு ஸ்வாட் ஆரம்பிக்கு பண்ணிப்போம் எதுக்குன்னு பாருங்கள் அந்த ஷார்ட் மாதிரி வந்து நம்ம ஒன் ஹிட்டில் கில்லாக மாட்டோம்ல அதுக்காக தான் இது ஓகே அதே சேம் டைம் பாருங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸர் ஜேன்ட்ட வாழ்க்கை ஓகே இது கரெக்டான பொசிஷன் இது இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஹிட் பண்ணிட்டு ஒரு ஹிட் பண்ணிட்டு நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க அது ஓங்கி ஓங்கும் போது மட்டும் நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் அது சும்மா போது நீங்கள் ஒரு ஹிட் பண்ணுங்கள் ஓங்கி பஞ்ச் பண்ணும் போது பாருங்கள் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் இது நிறைய டைம் எடுக்கும் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி கிளியர் பண்ணால் தான் உண்டு அப்போ தான் உங்களுக்கு கூப்பன்ஸும் நிறையா கெயின் ஆகும் அதே நேரத்தில் உங்கள் பேஸில் வந்து நிறையா கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் மீலி வெப்பனை வச்சுக்கிட்டு கிளியர் பண்ணால் மட்டும்தான் நிறையா ஃபார்ம் பண்ணலாம் உங்கள் பேஸில் வெப்பன்ஸ்னால் தான் வந்து பிஸ்டலாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா ஏகேஎம்இஎம் சிக்ஸ்டீன் இருக்க நிறையா கன்ஸை வந்து நீங்கள் மிச்சம் பண்ண முடியும் வெறும் மீலி வெப்பனை யூஸ் பண்ணிட்டு ஓகே அதே மாதிரி இந்த ரெண்டு ஃப்ளோட்டர் ப்ளோட்டருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் வால்ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்க பாருங்கள் ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லைஃபு ஓகே கிளியர் பண்ணியாச்சு இப்போ அப்படியே அந்த சைடு போவோம் எனக்கு ஆல்ரெடி இந்த சைடெலாம் மனப்படமாக இருக்குது என்ன நான் இருக்குன்ட்டு இது உள்ளார பார்த்திங்கன்னா டாக்ஸி அபாமினேஷனும் அந்த ஃப்ளோட்டர் போட்டோன்னு இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு வால் கிட்ட போங்க உங்கள் இஷ்டம் தான் இது எந்த வால்ட்ட வேணாலும் நின்று நீங்கள் வால் ட்ரிக் பண்ணலாம் ஓகே பாருங்கள் நான் இந்த இடத்துல நின்று வால் ட்ரிக் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஒரு ஹிட் பண்ணுங்கள் அது மாதிரி ரெண்டு ஜோம்பிஸ் ஒரே டைமில் இருக்கும்போது வால் ட்ரிக் பண்ணுறது கொஞ்சம் தான் ஏன்னா ஒன்று விட்டாலும் இன்னொன்று வந்து ஹிட் பண்ணுறோம் நீங்கள் அதிகமாக அடி வாங்குற மாதிரி தான் உங்கள் உங்கள் ஆர்மர் வேஸ்ட் பண்ணாதீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சாம்பிளேடோ இல்லை ஏதாவது எக்யூப் பண்ணி டக்குன்னு கில் பண்ணுறேங்க நான் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ளியர் பண்ணிகிட்டு ஓகே பாருங்கள் அதே நான் சொன்ன மாதிரியே சாம்பிளேட் வச்சு க்ளியர் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபாஸ்ட்டு பைட்டர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸு இருக்கும் ஓகே ஹில் பண்ணிட்டு பாருங்கள் ஓ சாரி ரெண்டு ஃபாஸ்ட் பைட்டர் தான் இருக்கானுங்க ஜஸ்ட் ஒரு சாப்லேட்டில் ஒரு ஹிட்டு ஒரு மெட்டல் பைப்பில் ஒரு ஹிட்டு அவ்வளோ தான் ஓகே இப்போ நம்ம அந்த ஸ்வாட்டர் முறை எக்யூப் பண்ணிப்போம் ஓகே ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரீட் ஜியன்ட் வருது இல்லை இப்போ நம்ம எந்த இடத்த வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட் அது ஒரு ரெண்டு ஹிட் பண்ண விடுங்க அப்புறமேட்டு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஹிட் பண்ணுங்கள் ஓகே பாருங்கண்ணா இது வரைக்கும் நான் ஒரு ஹிட்டு கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஜியன்ட்டில் வாங்கலை வாங்கினாலும் இதில் நிறையா குறையாது எப்படியும் ஒரு சிக்ஸ்டிக்கிட்டே குறையும்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஆர்மர் யூஸ் பண்ணால் கூட டென்னு கிட்டே வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் ஆனால் டக்குன்னு ஹீல் பண்ணணும் நீங்கள் அதில் தான் இருக்குது அந்த கேமில் அதுதான் இந்த கேமில் பெரிய மேட்ரே கரெக்டான டைமில் ஹீல் பண்ணணும் கரெக்டான டைமில் ஹிட் பண்ணணும் அவ்வளோதான் இது ஓகே நார்மல் சோம்பீஸ்கெலாம் நீங்கள் வந்து நார்மல் சோம்பீஸ்லாம் வந்து நார்மலாக அந்த டாக்டிக்கல் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இந்த சைடு வருவோம் அந்த டரட்டெலாம் நீங்கள் இருந்தால் கண்டுக்காதீங்க ஜஸ்ட் இந்த சோம்பீஸை மட்டும் கிளியர் பண்ணுங்கள் அந்த டரட்டெலாம் ஒன்றும் பண்ணாது அந்த டிஸ்டன்ஸ் நம்ம தள்ளி நிற்கிறனால ஓகே இங்கே கிளியர் பண்ணியாச்சு இப்போ ஸ்னீக் பொசிஷனில் போயிட்டு இந்த டாக்ஸி ஃபில்ட்டர் அடிப்போம் அதே ஸ்கல் க்ரஷரை வச்சுக்கிட்டு ஓகே நீங்கள் அது மாதிரி கரெக்டாக பாருங்கள் ஒரு வெப்பனை எதே இந்த சோம்பீஸுக்கு யூஸ் பண்ணுறன்ட்டு ஓகே இப்போ இது உள்ளார ரெண்டு ஃப்ளோட்டர் ப்ளோட்டர் இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு மீலி வெப்பன் எடுத்துக்கலாம் அதான் மெட்டல் பைப் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ட்ரிக் பண்ணி கில் பண்ணுவோம் ஓகே ஈஸி தான் பாருங்கள் இதுக்கிட்ட கூட வேணால் ஒரு சோம்பீஸ் வந்து கரெக்டாக அடிச்சிரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ட்ரிக் பண்ணால் ரெண்டு சோம்பீஸ் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் லாஸ்ட்டு சோம்பீஸாக இருக்கும்போது அந்த லைஃப்லாம் சேவ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஃபாஸ்ட்டு ஃபோட் ரேட்டாக அதே மாதிரி ட்ரிக் பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ பாருங்கள் ஒரு சோம்பீஸாக அடிக்குது நம்மள்கிட்ட ரெண்டு டோ ரெண்டு சோம்பீஸ் அடிக்கும்போது கொஞ்சம் டேமேஜ் எக்ஸ்ட்ரா வரும்ல அதுக்காக தான் இது ஓகே அடிக்கடி ஹீல் பண்ணிக்கோங்க சோம்பீஸ் இல்லாத டைமில் ஃபுட்டை வச்சு ஹீல் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டாக ஃபுல் மடிக்கட்டு யூஸ் பண்ணாதீங்க ஓகே இந்த இடம் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அந்த சோம்பீஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சு ஓடுறது கூட யூஸ் ஆகும் அதே நேரத்தில் வால் ட்ரிக் பண்ணுறது கூட யூஸ் ஆகும் பாருங்கள் இந்த டாக்ஸி அபாமினேஷனை கூட்டி வந்து இங்கே தான் வச்சு வால் ட்ரிக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஈஸி தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லைஃபு ஓகே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் பெட்டர் மட்டும் கிழில் பண்ணிடலாம் ஓகே தூக்கியாச்சு ஓகே இங்கே பாருங்க இந்த ரூமில் ரெண்டு டாக்ஸி அவேபினேஷன் இருக்குது ஸ்னீக் பொசிஷனெலாம் போயிட்டு கொஞ்சம் லைஃபை குறைச்சிடலாம் இங்கே வந்து ஈஸியாக வால் ட்ரிக் பண்ணி அப்படியே கெல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சைடை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ரூம் தான் பெஸ்ட்டு ரூம் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஜெயிண்டுமே இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இப்போ ஈஸியாக ஓகே இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகே இங்கே இருக்கிற எல்லா ஜம்பிஸுமே ஒன்று கூட்டிவிடுங்க ஜஸ்ட்டு அந்த ஃபாஸ்ட் பைட்டர்லாம் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு சாப்ளேட்லாம் ஒரு ஹிட் பண்ணுங்கள் அப்புறம் மெட்டல் பைப்பில் ஒரு ஹிட்டு ஓகே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரியே வந்துட்டு கரெக்டாக வெப்பெல்லாம் எக்யூப் பண்ணிங்க ஹீல் பண்ணிக்கோங்க அப்புறம் சாட்டார் மாதிரி எக்யூப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ கரெக்டாக பொசிஷன் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண வச்சுட்டு ரன்சர்ஜியான்ட்டு ஈஸியாக ஒரு ஒரு ஹிட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஹிட் பண்ணிட்டு கவர் எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் இது சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணுறது நம்மளை ஹிட் பண்ணவும் முடியாது நம்ம அது அதே நேரத்தில் அதிக தூரம் ஓடவும் மாட்டோம் நீங்கள் இதே பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் போக வேண்டியது இருக்கும் போக 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 உங்களுக்கே வந்து ஒரு ஃபாஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஜெயன்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓகே இந்த செகண்ட் இந்த இதையும் கூட்டிகிட்டு இதே ரூம்க்கு வருவோம் ஓகே இது மாதிரி ஒரு சில நேரம் உங்களுக்கு ஹிட் பண்ணிட்டு உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் பேனிக் ஆகாதீங்க ஜஸ்ட் அதே ரூம் மட்டும் நீங்கள் டக்குன்னு வேகமாக ஓடிவிடுங்க வெளியே இப்போ அதே மாதிரியே ஒரு பொசிஷனில் நிற்க வச்சுட்டு வால் ட்ரிக் பண்ணுங்கள் ஈஸி தான் இப்போ பாருங்கள் இந்த பொசிஷனில் நிற்க வச்சுட்டு ஈஸியாக அப்படியே ஒரு ஒரு ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதே நேரத்தில் இன்னொரு ஸ்லாட்லேயும் வெப்பன் கரெக்டாக எக்யூப் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அதுவும் கொஞ்சம் முக்கியம் ஒரு சில நேரம் ஓடி போய்ட்டு வெறும் கையில் குத்திருவீங்க எனக்கு நிறைய தடவை ஆயிருக்கு அதே இடத்துல பொட்டி வந்திருக்கு அதான் ஆகிட்டே பாடி வந்துருக்கும் நிறைய தடவை வெறும் கையில் போய்ட்டு குத்துரும்போது எதுவும் வெப்பன் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக நீங்கள் தான் ஆடணும் ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜேன்ட்டு இன்னொன்று கூட்டிகிட்டு வந்து அதே லொக்கேஷன்லேயும் வச்சு கிளியர் பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதே லொக்கேஷன்லேயும் வச்சு ட்ரை பண்ணுங்கள் புதுசான ஒரு ஆளுக்கிட்ட போய் ட்ரை பண்ண பார்க்காதீங்க ஏன்னா பிகினராக இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு ஈஸி சிம்பிளாக பாருங்கள் இந்த ஒரே இடத்துல ஏன்னா இண்டான சைடு பார்த்தோன்னா இடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அதனால் என்னால் அந்த சைடு ஃபுல்லாக மூவ் ஆக முடியாது அதே நேரத்தில் கரெக்டாகவும் போய்ட்டு அடிச்சுட்டு வர்றதுக்கான கரெக்டான கேப் அது ஓகே இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஜென்ட் தான் இருக்குது இந்த ஃப்ளோர் டூவில் ஓகே நான் இதையும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன் ஓகே அதே மாதிரி சிம்பிளாக அதே ட்ரிக்கே பண்ணுங்கள் ஈஸி தான் பாருங்கள் ஒரு ஹிட்டுக்கு டுவெண்ட்டி நைனு ஒரு சில நேரம் தேர்ட்டி கிட்டாக குறையும் கரெக்டான ஹிட்டு விழும்போதெல்லாம் குறையுது அது எனக்கு எப்படின்னு சரியாக தெரில ஓகே ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிஜெண்ட்டையும் இன்னும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிஜியன்ட்டு தான் இருக்குது ஓகே அது மாதிரி இது ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க இந்த ஜன்னல் ஜன்னலாக இருக்கும்போது ஏன்னா அது லிச்சில் உள்ளே வரும் பாருங்கள் அதுக்காக கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் உள்ளே வச்சு தான் அதுக்காக கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க ஏன்னா உங்களுக்கு தான் லைஃப் மெடிக்கெட்லாம் வேஸ்ட் ஆகும் இப்போ லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிஜென்ட்டும் இங்கே இதே இடத்தை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ அதே சேம் ட்ரிக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஹிட் வாங்கிட்டீங்கன்னா டக்குன்னு ஹீல் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஹிட் பண்ணும்போது நீங்கள் வெட்டியாக இங்கே சாக வேண்டியதாக இருக்கும் அதே நேரத்தில் நிறையா லூட்லாம் லாஸ் ஆகும் ஒரு சில நேரம் சாகும்போதெல்லாம் ஓகே இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு எல்லா சோம்பீஸுமே எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க நீங்கள் வெறும் மீலி வெப்பன் மட்டும் தான் கிளியர் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே அப்படியே ஃபாஸ்ட்டாக லூட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே லூட் பண்ணிடலாம் அங்கே இருக்கிற பாக்ஸ் கிரியேட்டு எல்லாத்தையும் லூட் பண்ணிக்கிட்டே போவோம் ஓகே ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் லூட் பண்ணியாச்சு ஓகே இதே சேம் மெத்தட் தான் ஃப்ளோர் த்ரீக்கும் யூஸ் பண்ணணும் அதே வால்ட்ரேக் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் டிஜெயின்ட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் க்ளியர் பண்ணலாம் ஓகே அதுக்கும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ளோர் த்ரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதையும் ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ என் பேகை செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள் க்ரீன் கூப்பன் பாருங்கள் எயிட்டு கிட்டே கிடச்சிருக்கு அப்புறம் ஃபோர்டீன் எல்லோ கூப்பன் இருக்குது அப்புறம் டென் ரெட் கூப்பன் கிடச்சிருக்கு பாருங்கள் டென் கிட்ட ரெட் கூப்பன் கிடச்சிருக்கு வெறும் மீலி வேப்பன் வச்சு ட்ரை பண்ணதில் இப்போ இதே நேரத்தில் நான் வெறும் பிஸ்டல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ பிஸ்டலில் எனக்கு லாஸாக இருக்கும் தெரியுமா ஒரு ஃப்ரெண்ட் ஜியன்ட்டு இல்லை இல்லை ஒரு பிஸ்டலை வச்சுக்கிட்டு ஒரு த்ரீ ஃப்ரெண்ட் ஜியன்ட்டை தான் கில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஒரு நார்மல் பிஸ்டலாக இருக்கிறதா இருந்தால் அதான் மோட் பண்ணாமல் இருக்கிற பிஸ்டலு இப்போ பாருங்கள் வெறும் மீலி வெப்பனை வச்சுட்டு கிட்டத்தட்ட டென் கூப்பன் கிடைச்சிருச்சு இப்போ இதே மாதிரியே ஃப்ளோர் த்ரீலேயும் க்ளியர் பண்ணனா இன்னும் கொஞ்சம் ஒரு டென் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் ஃபோர் இருக்குது பாருங்கள் அதை கிளியர் பண்ணாலும் இன்னொரு டென் கிடைக்கும் ஆல்மோஸ்ட்டு நீங்கள் வெறும் மீலி வெப்பனை வச்சு கிளியர் பண்ணாலே போதும் தேர்ட்டி கூப்பன்ஸ் கிடச்சிரும் நீங்கள் தேர்ட்டி கூப்பன்ஸ் வச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் க்ரீனு எல்லோ அந்த ரெட்டு இருக்குது பாருங்கள் நீங்கள் எல்லாத்துலேயும் கூப்பன்ஸ் லோட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன் டு எயிட் கன்னாச்சும் கிடைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்